அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் அன்பே சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆண்டு 2021 ஆண்டு பிளவ வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள். இப்போ வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்துட்டு 13/11/2021 ஆண்டு ஐப்பசி மாதம் 27 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் 3 பதத்துக்கு செல்கிறார். ஆனால் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 20/11/2021 ஆண்டு கார்த்திகை மாதம் 4 சனிக்கிழமை மகர ராசியிலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு கும்பராசிக்கு குரு பகவான் பிரவேசம் பண்றார். அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசிக்க நேயர்களுக்கான இந்த வருஷம் குரு பயிற்சி பலனை தான் பார்க்க போறோம். அப்போ கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2021 ஆண்டு 20/11/2021 வருடம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப சொல்லக்கூடிய குரு பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கணிதத்திற்கான குரு பயிற்சி அப்படின்ட்டு சொல்லலாம். திருக்கணிதக்கான குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 20/11/2021 ஆண்டு நடக்க போகிறது. கார்த்திகை மாதம் 4 நடக்க போகிறது. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு குரு பகவான் செல்கிறார். அப்படி செல்லக்கூடிய குரு பகவான் இந்த கடகராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்களை செய்ய போகிறார் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். இப்ப கடகராசி நேயர்களே, உங்க ராசியில் இதுவரை ஒரு வருட காலமாக வந்து 7 வீட்டில் குரு பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய ராசியவே பார்த்து கொண்டிருந்தார். அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளவு மனப்பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை எல்லாமே குரு பார்த்ததுனால வந்து குரு பார்க்கின் கோடு நன்மை என்றும் கோடி குற்றம் விலகும் என்று நீங்கள் தப்பித்து கொண்டு வந்தீர்கள். ஏதோ ஓரளவுக்கு நல்லபடியாக வண்டி ஓட்டி கொண்டு வந்தீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து 8 போய் குரு மறைகிறார். குரு மறந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வந்துட்டு இந்த கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருட ஒரு வருட காலம் வந்து குரு பயிற்சி முடிவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 8 இடம் என்று சொல்லக்கூடிய 3/4 மறைவு ஸ்தானத்தில் போய் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்கு 8 போய் குரு அமர்ந்துட்டாரு. அந்த 8 இடங்கிறது மறைவு ஸ்தானம். அப்படி இருப்பினும் வந்து 8 போய் குரு அமர்ந்ததுனால நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய அவசியம் இல்லை. குரு மறைஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு அவசியம் இல்லை. அந்த மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பார்வையாக 12 வீட்டை பார்க்குறார். 12 வீட்டை பார்க்குறதே ஒரு ரொம்ப நல்ல சிறப்பான விஷயங்க கடகராசிக்காரர்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சயன அயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 12 வீட்டை வந்து விரயஸ்தானத்தை வந்து குரு பகவான் 5 பார்வையாக பார்க்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இந்த குரு பயிற்சி வந்து கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல உண்டு உறங்கி சாப்பிட்டு மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். 8 குரு மறைஞ்ச இருந்தாலும் கூட இந்த 12 வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைத்து இல்லறத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு. விரய செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லது தேவையில்லாம உடல் நலத்திற்காக விரய செலவுகள் வரக்கூடும். அடிக்கடி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடிக்கடி பயணங்களால் வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு 8 குரு மறைஞ்சிருக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 2 வீட்டை வந்து குரு பகவான் வந்து 7 பரியாக பார்க்குறாரு. நமக்கு 2 வீட்டை பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போ 2 வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். பணம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கும். கடகராசினருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கு. அதே சமயத்தில் குடும்பத்தில் அமைதி நிலமும் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுக்களால் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும். கடன்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தார் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். 2 வீட்டை வந்து குரு பகவான் 7 பார்வையாக பார்க்கறதுனால. அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரருக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 வீட்டை வந்து குரு பகவான் 9 பார்வையாக பார்க்குறாரு. இது ரொம்ப நல்ல சிறப்புங்க. எப்படின்னா 4 வீடு என்பது தான் எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடிய இடம். ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இடம், ஒரு கால்நடைகள் வளர்க்கக்கூடியது, தன்னுடைய சுகம் நல்லா இருக்கக்கூடியது, தாயாருடைய சுகம் நல்லா இருக்கக்கூடியது, ஒரு உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம், ஒரு வீடு அமையக்கூடிய யோகம், ஒரு லேண்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து
ஒன்பதாம் வீட்டை வந்து ஒன்பதாம் பார்வையா பாக்குறதுனால பாத்தீங்கன்னா, இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் நான் சுபவரிகமும் செய்து கொள்ளணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கி சுபவரிகமா மாற்றிக்கொள்ளலாம், ஒரு நிலம் வாங்கி வீடு வாங்கி சுபவரிகமா மாற்றிக்கொள்ளலாம். தாயாரோட ஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயாருக்காக ஏதாவது ஜல்லு வாங்கி கொடுக்கறது, ஒரு ஆடம்ப பொருள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவர்கள் வந்து விரைய செலவு செய்து கொள்ளலாம். அதை அல்லது கால்நடை ஆடு மாடு வளர்ப்பு வந்து அவங்க சிறப்பாக இருந்து ஒரு சுப விரைய செலவு செய்து கொண்டு அந்த சுப விரைய செலவுகள் வந்து அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் வண்ணமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. இந்த வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு வந்து 3 ஆண்டு காலங்களாக போராடிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வண்டி வாகனம் தானாகவே அமையக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக அற்புதமாக நல்லாவே இருக்கு. வீடு மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதா இருக்கு. உடல் ஆரோக்கியம் மனசில் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதும் மிக சிறப்பாக இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய விரைஸ்தானத்தை வந்து 9ஆம் பார்வையா குரு பகவான் பார்க்க குழந்தைகளுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். அதாவது அதுக்காக வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுப விரைய செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு விரைய செலவுகள் வரக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய 10ஆம் வீட்டு குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கறனால இந்த கடகராசினுடைய குழந்தைகள் வந்து ஏதேனும் தொழில் செய்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கும். அதே போல குழந்தைகளுடைய 8ஆம் வீட்டு குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கண்டம் போக்குவரத்தில் நீங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, ஒரு அவமான போக்குவரத்தில் இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயத்தில் வரக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் வந்து கடகராசிக்காரர்களுடைய அமைப்பு இந்த குரு பயிற்சி படி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரனுடைய கலஸ்தரஸ்தானம், கலஸ்தரஸ்தானத்திற்கு 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறாரு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வந்து கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அது ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும். அப்படிப்பட்ட 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கலஸ்தரத்தோட வாக்கு வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அதாவது மனைவியால் அவர்கள் வாழக்கூடியதாகவும் மனைவியால் தனம் பொன் பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும். ஒரு வண்டி வாகனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ மனைவியால் வம்பு வழக்கு பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு கேஸு, கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் மனைவியால் சந்திச்சுட்டு இருக்கிறவங்கவங்களுக்கு இந்த ஆண்டு கணவனால் சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மனைவியால் சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டு வந்து அது எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்து கொண்டிருக்கும், நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அதாவது மனைவியால் கடன் ஏற்பட்டிருந்து கொண்டிருந்தால் அந்த கடன் வந்து அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். எதிரி வம்பு வழக்கிலிருந்து நீங்கி ஒரு சுபிட்சமாக சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு. அதே சமயத்தில் நட்பு வட்டாரங்களால் இந்த ஆண்டு அவர்களுக்கு கைவிடக்கூடியதாகவே இந்த குரு பயிற்சி பலன் உள்ளது. ஒரு கூட்டு தொழில் செய்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் உத்தியோக உயர்வு நல்ல ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயாருடைய ஸ்தானத்தையே வந்து குரு பகவான் பார்க்கறனால அம்மாவால் வந்து அவங்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு முன்னாடியே பதிவில் சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. தாயாரால் லாப வீட்டை பார்க்கறதுனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து தாயாரால் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லாபமெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும் தாயாரால் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயம் கடகராசிக்காரர்களுடைய 9ஆம் வீட்டை வந்து குரு பகவான் வந்துட்டு 5ஆம் பார்வையை பார்க்கறனால தாயாரால் ஏற்படக்கூடிய ஒரு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருந்தால் தாயாரால் கிடைக்கக்கூடியதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக அற்புதமாகவே இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ தந்தைக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த 5ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த கடகராசிக்காரர்கள் வீடு வண்டி வாகனம் ஏதேனும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தந்தையார் அதுக்கு உதவி செய்வார். அதற்கு பணம் கொடுத்தோ அல்லது சப்போர்ட் பண்ணியோ தந்தை உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு. அதே போல 6ஆம் வீட்டு குரு பகவான் 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப தந்தைக்கு இருந்து வந்த நோய் நொடி வம்பு வழக்கு கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தந்தை வந்து ஒரு பெருமூச்சு விடக்கூடியதாகவும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. 8ஆம் வீட்டு குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறதுனால பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு இதுவரை இருந்து வந்த அவமானங்கள் இன்சொல்கள் எல்லாம் நீங்கி அவர் ஒரு நல்ல ஒரு மனநிலையில் காணப்படக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி நேயர்களுடைய தந்தைக்கு மிக பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது.
இவர்கள் கோவில் வழிபாட்டால் குதூகலம் காணக்கூடிய ஒரு அமைப்பு மிக அற்புதமாகவே இருக்கு. இப்ப கடக ராசிக்காரர்களுடைய இளைய சகோதரம் மூத்த சகோதரங்கள் இருந்தால் இந்த குரு பயிற்சி பலன் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாகவும் மிக சிறப்பாகவும் அற்புதமாக உள்ளது. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் நிலம்புலங்கள் வாங்கி கொள்வது மிகவும் சிறப்பு. எட்டு நில குரு மறைகிறதுனால மட்டும் யார் ஒருவருக்கும் ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொலைதூர பயணங்கள் அடிக்கடி வரக்கூடும். தொலைதூர பயணங்களில் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எட்டு குரு மறைவதால் வந்து பண விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு எட்டுல மறைகிறதுனால உங்களுக்கு பணத்தாலேயே பிரச்சனை வரக்கூடும். வண்டி வாகனங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் செல்வது மிகவும் நன்று. அதே சமயத்தில் நீங்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எட்டுல போய் குரு மறைகிறதுனால நீங்க வியாழந்தோறும் குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வருவதும், வியாழந்தோறும் சுண்டல் மாலை குரு பகவானுக்கு அணிவித்து வருவதும், தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர் அல்லது மஞ்சள் பூ மாலையை போட்டு வருவதும், அதே போல் நைவேத்தியமாக சுண்டல் வேக வைத்து அவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வருவதும் ரொம்ப சிறப்பு. அதே போல் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி முடிவதற்குள் இந்த ஓராண்டு காலத்திற்குள் நீங்கள் இருமுறையாவது வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்து வருவது மிக மிக அற்புதமான நல்ல பலனை கொடுக்கக்கூடும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளிப்பூ அல்லது சிவப்பு நிற ரோஜா பூ மாலை அணிவித்து வழிபாடு செய்து வருவதும், அவர்களுக்கு பால் அல்லது திருநூறு அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபாடு செய்து வருவதும், இந்த எட்டில் குரு பெயர்ச்சி இருப்பதால் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான நல்ல பாதை என்றே கூறலாம். ஆகையால் கடகராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த குரு பெயர்ச்சி பலன் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலனாக இருப்பதால் மிக மிக கவனத்துடன் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியுடன் வந்து இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.